ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உனகம். இது உங்கள் வடகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. நம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, ஏன் உலகத்திலே பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைவது ஒரு அற்புதமான காட்சியானது நம் தமிழ்நாட்டில் தென் முனையில் உள்ள கன்னியாகுமரியில் தான் இது நிகழும். இவர் எங்கேயும் போனாலும் இது மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நீங்கள் வேர்ல்டு உலக அளவில் எங்கே போனாலும் ஒரு சூரியன் தத்ரூபமாக கடலுக்குள்ளேருந்து உதிக்கிறதும் கடலுக்குள்ளே போய் மறைகிறதும் எங்கேயுமே நீங்கள் காண கிடைக்காத ஒரு அபூர்வம். நம்ம கன்னியாகுமரியில் தான் இது நடக்கும். சன் ரைசிங் அண்டு சன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதிகாலை ஒரு 5:00 இருக்கும், 5 to 5:30 வந்து நம்ம கன்னியாகுமரி விவேகானந்தர் பார்லன்னு இந்த ஷூட் பண்ணிட்டுருக்குறோம். இந்த 5:30 வந்து பார்த்திங்கன்னா சன் வந்து உதயக்கூடிய தருணம். அந்த தருணத்தில் வந்து சூரியன் எங்கேருந்து உதிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் தான் உங்களுக்கு வழங்க போகிறோம். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த அப்டேட் கண்டிப்பாக பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது போன்ற இன்னொரு அப்டேட்டில் மிக ஒரு தத்ரூபமான ஒரு சுவாரஸ்யமான பல வீடியோக்கள் அளிக்க வடுகை திஸ் சேனல் உங்களுக்கு கிடையப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் வந்து நம்ம வந்து நியரஸ்ட்டாக அந்த விவேகானந்த பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் இருந்து நம்ம வானத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீங்களும் பாருங்கள், வானம் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. எந்தவித ஸ்டார்ஸ் நட்சத்திரங்களும் கிடையாது, எந்தவித ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் வானம் செவ்வானம் மாதிரி, அதாவது சூரியன் வந்து உதிக்கும் தருவாயில் வந்து இந்த வானமானது இருக்கும் காரணத்தினால இந்த வானம் வந்து செந் நிறத்தில் வந்து அப்படியே காய்ச்சிருக்குது. இங்கே இருந்தால் சூரியன் வந்து கடல் கடலில் வந்து உதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது உலகத்தில் எங்கே போனாலும், தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இது வந்து பார்க்கவே முடியாது. கன்னியாகுமரியில் மட்டும்தான் இது சூரியன் உதிக்கிறது மற்றும் சூரியன் மறைகிறது தெல்ல தெளிவாக தெரியும். பாருங்கள், அருமையான ஒரு காட்சி. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, சூரியன் வந்து ஆல்மோஸ்ட் உதிக்கும் தருவாயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளேருந்து அப்படியே கிளம்பி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் தரும். அதே மாதிரி ஈவினிங் 5:30 to 6:00 பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் வந்து சூரியன் வந்து இதே மாதிரி தான் மறையும், கடலுக்குள்ளே போய் மறைகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். அது சன்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலையில் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்குறோம் இந்த அற்புதமான காட்சி காண்பதற்கு. நீ உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இது மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு காண கிடைக்கவே முடியாது. உலகத்துலேயே ஃபாரினர்ஸே வந்து இங்கே தான் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அற்புதமான நிகழ்வு வந்து இங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த நிகழ்வுகளை உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் சார்ந்த அனைவருக்கும் காட்டுங்க. இது வந்து ஒரு உன்னதமான தருணம். சூரியன் எத்தனை மணிக்கு கரெக்டாக உதிக்குது, டானு கோழி கூவும் மாதிரி 6 மணிக்கு அந்த கடலோட லெவல்லேருந்து மேலே அப்படியே ஸ்லோவாக அப்படியே வரும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6:05 to 6:10 ஆல்மோஸ்ட் நம்ம க்ராஸ் ஆகிருக்கு. பாருங்கள், வானம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ளூவாக இருந்துச்சு, இப்போ அந்த சூரிய கதிர்வீச்சின் காரணமாக கொஞ்சம் பிரைட்டாக அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு 6:10 to 6:15 பார்த்தீங்கன்னா அந்த இடமே டோட்டலாக ஒரு ரம்யமான ஒரு இடமாக காட்சி அளிக்குது. நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள், சிவப்பு நிறத்துக்கு ஒன்று மாறுறது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். நீல நிறத்துறது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு காட்சிகள். நீங்கள் பக்கத்துலேயே பாருங்கள் திருவள்ளுவர் சிலை, அது பக்கத்தில் வந்து காந்தி மியூசியம், அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா விவேகானந்தர் மியூசியம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். ஸோ கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் மிக உயிருள்ள மீன்கள் வந்து அங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து விளைக்க போகுது. இது வந்து பாறை, சீலா மற்றும் வஞ்சிர மீன்கள் இங்கே தான், இங்கேருந்தால் நமக்கு லோக்கல் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் த்ரோட்டு சப்ளை ஆகிட்டு இருக்குது. பட் இங்கே மீன் இங்கே வாங்கி சாப்பிட்டிங்கன்னா மிக தருமரான டேஸ்ட் இருக்கும், மிக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உலகம் போல் சொல்கிறது தான். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு அப்டேட்டில் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் நான் வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. பாய் பாய். சி யூ, டேக் கேர்.